இந்த மிக்சர் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸ்கேர்லெட் பிராண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஆன்லைன்லேயே ரிவ்யூ போட்டிருந்துச்சு, 5 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து தான் வாங்கினேன். சூப்பரான ஹேண்ட் மிக்சர் இன்னைக்கு இதில் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எந்த அளவுக்கு க்ரீம் வரும் அப்படின்னு தெரியல. இப்போது நம்ம க்ரீம் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். சுகரை வந்து நல்லா பொடி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம க்ரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு சுகரை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சுகரை நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போது 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பட்டர் வச்சு தான் நான் க்ரீம் செய்ய போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு க்ரீம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் பீட்டரில் ட்ரை பண்ணுறேன். நான் நிறையா டைம் மிக்சிலெலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், முட்டை போட்டு, ஆனால் நமக்கு ஒன்று கூட சரியாக வந்ததே இல்லை இந்த டைம். அதுக்காகவே நான் பீட்ரு வாங்கினேன். ஏன்னா பசங்க அடிக்கடி கேக் கேட்குறாங்க, கேக் செய்ய தெரியும், கேக் எப்படி பேக் பண்ணுறதுன்னு தெரியும். ஆனால் இந்த க்ரீமோடு செய்கிறப்போ தானே அந்த ஃபுல்ஃபில் ஆகும் அந்த கேக்கு. அதனால தான் நான் இந்த பீட்ரு வாங்கினேன். உண்மையாகவே எனக்கு இந்த பீட்ரு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இதை செய்கிறதுனால அந்த பவுல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. பீட் பண்ண அதை எப்படி செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உண்மையாகவே எனக்கு க்ரீம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பீட்ரு இந்த மாதிரி பீட்ரு வாங்கினீங்க அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருச்சு இந்த மிஷினு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் நேரம் நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கையில மிஷின் வந்து நல்லா ஹீட் ஆகுது, அதுக்கப்புறம் நார்மலாகிடுது. அப்படி ஒன்றும் இஷ்யூ எதுவும் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த க்ரீம் தான் செஞ்சோம். ஆக்சுவலாக கேக் செஞ்சு வச்சிட்டோம், அதுக்கப்புறம் இதை அது மேலே அப்ளை பண்ண போகிறோம். பசங்க வந்து கோகோ பவுடர் போட்டு கேட்டாங்க, அதனால் நான் சரி ஓகேன்னு கோகோ பவுடர் போட்டு சாக்லேட் க்ரீம் மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.